எட்டு லட்சம் இளைஞர்கள் வந்து ஒன்று கோடி இருக்காங்களே எப்படி நீங்க பாக்குறீங்க அவங்கள தற்கொலை தான் நான் நான் ஏங்க ஒரு கட்சியுடைய கொடி வண்ணம் துண்டுங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்கிறது கட்சி கொள்கையை உள்வாங்கியவருக்கு தான் தெரியும் அது அவங்களுக்கு தான் நம்ம பார்க்க முடியுது வெறுமனே விஜயுடைய அந்த முகத்தை பார்த்து விஜய் அருமையை அடிப்பாரு கத்தி படத்துல விவசாயிகள் காட்டி பேசினாரு சர்க்கார் படத்துல அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசினாரு விஜய் வந்தாருன்னா மாற்றத்தை கொண்டு வந்து எப்படி திருப்பி போட்டுவாரு அப்படிங்கறத கொண்டுதான் இன்றைக்கு அந்த கூட்டம் அவர் பின்னிதிரது அப்ப அதாவது ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் எப்படி யாருக்கும் தெரியாது சினிமாவில் ஆன் ஸ்கிரீன் அவர் எப்படி இருக்க எப்படி காட்டுறாங்களோ காட்சி அமைக்கிறார்களோ டைரக்டர் எப்படி படம் எடுக்கிறாரோ அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு அவர் பின்னாடி அணிந்துருவதை அது தற்கொலை கூட்டமாக தான் பார்க்க முடியும் வேற எப்படி பார்க்க முடியும் எவ்வளோ கேவலமான முரண் பாருங்களேன் அம்பேத்கர் சட்டத்தை எழுதுவாரா சட்டத்தை எரிப்பாரான் இவங்க ரெண்டு பேரும் முதன்மையை மண்ணிற்காக இந்த விடுதலைக்காக விளக்காரை எதிர்த்து போகிறோம் நாங்கள் இறந்த மண்ணை மீட்டெடுத்தாங்க வேளாச்சியில் மட்டும் இல்லை எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் பாட்டன்கள் எத்தனையோ பேர் போராடிருக்காங்க அத்தனை பேரையும் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் அத்தனை போராட்டத்தை போராட்டக்காரர்களையும் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் என்ன சொன்னால் தெரியுமா விடுதலை எங்களுக்கு வேணா சுதந்திர தினம் ஒரு கருப்பு தினம் என்று சொன்னவர் ஈவரா முன்னூறு பருத்தியர்கள் பார்த்துருக்கீங்களா அந்த கதை தான் இவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறது மேற்று கிடையாது எப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்கிறதா மேட்ரு சீமான் சீமான இருக்கக்கூடியவர்கள் அறிவார்ந்தவர்கள் கற்றவர்கள் அரசியல் புரிதல் விஜய் இருக்காரு விஜய் நடிகர் விஜய் நீங்க சொல்லிக்கல தமிழக வெற்றிக்கிற தலைவர் அவர் நடிகரில் சிறந்தவர் ஆளுமை மிக்கவர் அரசியலில் எனக்கே அவர் ஜூனியர் புரியுது உங்களுக்கு அவர் கட்சிக்காரன் எப்படி பண்ணி வச்சு பாருங்க கமலாசன் என்ன சொன்னார்னா இதே தான் ஐயம் சொன்னாரு என்னுடைய கொள்கையை சொன்னா காப்பி அடிச்சிருன்னு சொன்னாரு கமலாசனுடைய டூ பாயிண்ட் ஓ தான் அவரு அப்படிங்கிறீங்களா கமலாசன் வீசினார் ரிமோட்டை இவர் கையில எடுத்திருக்காரு டார்ச் வீசினார்ல அந்த டார்ச் கையில் எடுத்துருக்காரு அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது உலக தமிழர்களுக்கு வணக்கம் சிற்பி தயாரிப்பு சிலைகள் வாங்கி விட்டீர்களா முப்பாட்டன் முருகர் சிலை திருவள்ளுவர் சிலை வள்ளலார் சிலை மற்றும் தலைவர்கள் சிலைகள் வாங்க உடனே அழையுங்கள் ஆறு மூன்று எட்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து வணக்கம் இவ்வளவு நாளா சீமான் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு இப்ப எதிரா பேசுறாரு என்ன காரணம் விஜய்க்கு ஆதரவா பேசலாம் நம்ம அதான் சீமான் நான் கட்சிக்காரன் இருக்காங்க சொல்லி நம்ம அப்படின்னு விஜய்க்கு ஆதரவா பேசல விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அந்த ஸ்டாண்டர் நம்ம தெளிவாக இருந்தோம் ஆயிரம் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு தமிழனுங்கிற பட்சத்தில் அவரை போய் எதிர்த்து சண்டை போட்டு என்ன பண்ணேன் இங்கே அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்தான் நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கமாக வச்சு நகர்ந்துட்டு இருந்தோம் ஆனால் விஜய் உடைய செயல்பாடு என்பது திராவிடத்திற்கு சொம்பு தூக்குற விதத்தில் இருந்ததுனால தான் இன்றைக்கு நேரடியாக தாக்க வேண்டியிருக்கு இன்னும் சொல்ல போனால் விஜய் தான் அதுக்கு வேறு இது விஜய் தான் அதுக்கு வதம் போட்டது இல்லை அவர் தா திராவிடமும் தமிழ் தேசியும் என்னுடைய இரு கண்கள்ங்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அவருடைய மாநாட்டை என்ன பிரச்சினாரு விஜய் போட்ட மாநாட்டில் சீமானா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஆ ஊன் கத்திக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு ஆஜா பூஜா பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் இங்கே இது நினைக்கிறாங்க அரசியல் சீர் அரசியல் சீர்மான நினைக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து மக்கள் புரியுது நடையில் கோவர தான் எங்களுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல அந்த கஷ்டத்தை துயரத்தோடு சேர்ந்து நம்ம பேசும்போது நமக்கு கோவரம் தான் செய்யும் அதை பேசுகிறதுல சத்தமாக சத்தமாக பேசுகிறது கத்தி பேசுகிறதுங்கிறது வந்து இது மாதிரி சொல்லி விமர்சிக்க வேண்டிய நக்கல் அடிக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது விஜய்க்கு அப்போ அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இதற்கு தானே அண்ணன் சீமானவர்கள் வந்து எதிர்மணி ஆட்டுறாங்க அண்ணன் சீமானே சொன்னாங்க கடந்த காலங்களில் தம்பி விஜயை நான் எதிர்த்து வேலை செஞ்சால் கூட நான் தம்பி ஆதரிப்பே பண்ணாங்க அது என்னன்னா தேர்தல் காலத்தில் நீங்கள் விஜய் நாம தமிழகத்தில் எதிராக வேலை செஞ்சாலும் அவங்கள புறந்தள்ளி விட்டுட்டு எப்படி விசிக்காவை பாமகவை நம்ம புறந்தள்ளி விட்டுவிட்டு நம்ம செயல்படணும்னு சொன்னாங்களோ அதே போல் விஜயை வந்து கண்டுக்க வேணாம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க ஆனால் நேரடியாக தாக்கி தமிழ் தேசியம் திராவிடம் இருக்கணும் அப்படின்னு பேசுகிறது வந்து திராவிடத்தை மீண்டும் நீங்கள் தூக்கி பிடிப்பீங்கன்னா எதுக்கு இங்கே கட்சியெல்லாம் இப்போ இருக்குது திராவிட கட்சியில் எதுக்கு இருக்குது இங்கே போகிறோம் நாட்டி வேலுனாச்சாரையும் அஞ்சலி அம்மாலையும் பெரியாரையும் அப்புறம் அம்பேத்கரையும் கொள்கை தலராக எழுந்துக்கிறேங்கிறாரு எல்லாத்தையும் எழுந்துக்கிறேங்கிறாரு அது எப்படி எப்படி பார்க்குறீங்கண்ணா அது அவருக்கு கொள்கையே தெரிலங்கிறதான் நான் பார்க்குறேன் நான் போதில் தமிழ் தமிழ் தேசியம் திராவிடம்னா என்னென்ன அவருக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டார்ல அவர் சத்தியமாக தெரிலங்க நீங்கள் தமிழை விட்டுருக்கலாமா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நாலு பேரை கூப்பிட்டு நாலு பேரை கூப்பிட்டு திராவிடம்னா என்னென்னு கேளுங்க கேளுங்க இன்ன வரைக்கும் திமுக காரனை ஒழுங்கான பதில் சொல்லல நிலத்தை குறிப்பது திராவிடம் சொல்றா ஐயா ஸ்டாலினை சொன்னாரு ஸ்டாலின் இந்த நடந்துருக்கு பார்த்த கல்யாணம் இதாங்க திராவிடங்கிறாரு ஐந்து மொழிகளை ஐந்து இனங்களை உள்ளடக்கி தான் திராவிடம் பேர் பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு தெளிவான ஒரு புரிதலே கிடையாது அது திராவிடம் என்பது நம்முடைய பார்வையில் அதான் உண்மையும் கூட திராவிடம் என்பது தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தான் திராவிடம் நான் தமிழனு சொல்லுவேன் நான் தமிழ் குடியில் பிறந்தவன் நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் நான் தமிழ்ன்னு சொல்கிறேன் எதுக்கு திராவிடங்கிற அடையாளம் எனக்கு அப்போ அந்த அந்த அடையாளத்தை விஜய் அவரை தூக்கி கொண்டு வராரு அப்படின்னா விஜய் யாருங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு எட்டு லட்சம் இளைஞர்கள் வந்து ஒன்று கூடி இருக்காங்களே அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவங்கள தற்கொலை தான் நான் பார்க்குறேன் நான் நான் தான் அப்படி வார்த்தை எப்படி போட்டு பேச நினைக்காதீங்க உண்மையாகவே சொல்கிறேன் அவங்க அரசியல் படுத்தப்பட்டவங்க கிடையாதுங்க நீங்கள் அரசியல் படுத்தப்பட்டவனு நினைக்கிறீங்களா அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்திருந்தால் எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்திருக்கும் விஜய் மாற்று தானே வராது அவருடைய மன்னன் எப்படி இருந்துச்சு விஜய் நடந்து வராருங்க நடந்து வரும்போது கட்சியுடைய துண்டை தூக்கி எறிகிறாங்க நம்ம தலையில் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க ஏங்க ஒரு கட்சியுடைய கொடி வண்ணம் துண்டுங்கிறதுலாம் எவ்வளோ புனிதமானதுங்கிறது கட்சியை கொள்கையை உள்வாங்கியவருக்கு தான் தெரியும் அதில் தெரிலங்குறதா நம்ம பார்க்க முடியுது வெறுமனே விஜயுடைய அந்த முகத்தை பார்த்து விஜய் அருமையை அடிப்பார் கத்தி படத்தில் விவசாயிகள் காட்டி பேசினார் சர்க்கார் படத்தில் அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசினார் விஜய் வந்தார்னா மாற்றத்தை கொண்டு வந்து திருப்பி போட்டுருவாரு அப்படிங்கிறத நினைத்து கொண்டு தான் இன்றைக்கு அந்த கூட்டம் அவர் பின்னாடி அறுது அணிந்திருந்தது அப்போ அதாவது ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் எப்படி இருப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது சினிமாவில் ஆன்ஸ்க்ரீனில் அவர் எப்படி இருக்கா எப்படி காட்டுறாங்களோ காட்சி அமைக்கிறாங்களோ டைரக்டர் எப்படி படம் எடுக்கிறாரோ அதை ரசிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு அவர் பின்னாடி அணிந்துருள்ளதை அது தற்கொலை கூட்டமாக தான் பார்க்க முடியும் வேற எப்படி பார்க்க முடியும் நீங்க மாநாட்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி அவர் மாவீரர்களுக்கும் மொழிப்போர் தியாகிகளுக்கும் வணக்கம் செலுத்தல பேசினாரு அப்புறம் மாவீரர்கள்லாம் செலுத்தலங்க அவர் என்ன ஈழப் போராட்டத்தை பத்தி இங்கே பேசினாரு மாவீரர்கள்லாம் செலுத்தல மொழி போராட்டத்தை பற்றி பேசுறாரு மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசுறாரு மொழி போராட்டத்தை பத்தி எல்லாம் பேசல தியாகிகளை பற்றி பேசுறாரு சரி அதெல்லாம் பேசட்டு மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசக்கூடிய நீங்க யார வழிகாட்டின்னு சொல்றீங்க முதன்மை வழிகாட்டி யாரை சொல்றீங்க ஈவரா ஈவராம்சாமி சொல்றீங்க யாரு ஹிந்திக்கு எதிராக போராடி போராடி கொண்டிருந்த மாணவர்களை அடித்து விரட்டுங்கள் காவல்துறை கையில் வச்சுக்கிறது என்ன கட்டையா எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்கள்லாம் துப்பாக்கி எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கு பூம்பாளையாதுல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடித்து விரட்டுங்க சுட்டு விரட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் நீ வேற புரிதுங்களா உங்களுக்கு இருமொழி கொள்கையை வந்து ஆதரிக்கிறாரா ஈவேரா இரு இருமொழி கொள்கையை ஆதரிச்சாரா இருக்கா முதன்மை சொல்கிறாரில்ல விஜயுடைய என்ன கொள்கையாக இருக்குது இருமொழி கொள்கையாக இருக்குது இங் ஆங்கிலம் தமிழ் அப்படின்னு ஈவேரா இருமொழி கொள்கையை ஆகுது அவர் ஒரே மொழி கொள்கை தான் ஆங்கிலம்னு சொன்னார் தமிழையும் தமிழுக்கு எதிராக முழுக்க முழுக்க தன் வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டவர் ஈவேரா பெரியார் அவர் இங்கே முதன்மை வழிகாட்டிக்கிறீங்க அடுத்து வாங்க அம்பேத்கர் கார்ல நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கேவலமான முருன்னு பாருங்களேன் அம்பேத்கர் சட்டத்தை எழுதுவாரான் ஈவேரா சட்டத்தை எரிப்பாரான் இவங்க ரெண்டு பேரும் முதன்மை வழிகாட்டியான் எப்படி கடவுள் மறுப்பு தானே நீங்கள் மறுக்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்போ இதெல்லாம் இதில் ஏற்றுக்கிறீங்களா அப்புறம் வேலாச்சியில் எடுத்து வாங்க அவங்களுடைய முதல் பணிகாட்டி வேளாச்சியர் இந்த மண்ணிற்காக இந்த விடுதலைக்காக எதிர்த்து போராடுங்க இழந்த மண்ணை மீட்டெடுத்தாங்க எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் பாட்டன்கள் எத்தனையோ பேர் பேரையும் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் போராட்டக்காரர்களையும் கொச்சைப்படுத்துற விதத்தில் என்ன சொன்னால் தெரியுமா விடுதலை எங்களுக்கு வேணாம் சுதந்திர தினம் ஒரு கருப்பு தினம் என்று சொன்னவர் ஈவரா என்னங்க என்ன வேலாச்சியரோடு முரணு ஈவரா அம்பேத்கர் சொன்னாலும் முரணு எல்லாத்துலேயும் முரண்பட்ட ஒரு கொள்கையாக எப்படியே ஒரு கொள்கை ஒரு கட்சி வந்து இயங்க முடியும் அப்போ இதெல்லாம் அவங்க கட்சிக்காரன்னு தெரியாது சத்தியமா மட்டும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரேது விஜயோடைய முகம் அதை வைத்து கொண்டு உருட்டி கொண்டு இருப்பார்கள் மற்றபடி அவருக்கு ஒன்றும் தெரியாது குப்பை இவ்வளோ தான் அவங்களுடைய கட்சியுடைய கொள்கைங்கிறது அதுதான் சீமானன் சொன்னாங்க கூமுட்டை கொள்கை அது கூமுட்டை தான் உண்மையில கொள்கைலாம் கூமுட்டை தான் அறிவுறிஞ்சாலும் யாரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லை கேள்வி எழுப்பியிருப்பாங்க இல்லை எழுப்பியிருக்காங்களா யாராச்சும் இல்லை இல்லை அண்ணன் சீமானன் அவர்கள் சொன்னாங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு நடுவில் நிற்பேன்னு சொல்லாத அப்படின்னு இது கமல்ஹாசனுக்கு சொன்னதான் கமல்ஹாசன் என்ன சொன்னார் இது வந்து என்ன சொல்றது தனிப்பட்ட தனிமனித விமர்சனம் மாதிரி இருக்கு எது இதுவா தனிமனித விமர்சனம் இல்லைங்க கமலாசன் என்ன சொன்னார்னா இதே தான் மையம்னு சொன்னார் என்னுடைய கொள்கையை சொன்னால் காப்பி அடிச்சிருன்னு சொன்னார் கமலாசனுடைய டூ பாயிண்ட் ஓ தான் அவரு அப்படின்னு கேக்கிறீங்களா கமலஹாசை வீசினார் ரிமோட்டே இவர் கையில் எடுத்துருக்காரு டார்ச் வீசினார் அந்த டார்ச்சே இவர் கையில் எடுத்துருக்காரு அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது கமலாசன் மையம்னு சொன்னார் இப்போ எங்கே போய் சேர்ந்தாரு இன்னைக்கு விஜய் வந்து பேரரசுவல் பயப்படாருல கமலாசன் வெளிப்படையாக சொல்லி என்னென்ன பேசினாரு திராவிட ஆட்சி இது வந்து அந்த குடும்ப அரசியல் வந்து ஒழிச்சு கட்டணும் எங்களை ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எவ்வளோ பேசுனாரா

காவிரி பிரச்சனையில் தமிழர் வெற்றிகரத்துடைய நிலைப்பாடு என்ன முல்லைப் பெரியாட்டு பிரச்சனையில் தமிழர் வெற்றிகரத்துடைய நிலைப்பாடு என்ன கேளுங்க இப்போ அந்த ஸ்டெர்லைட்டு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்தின அந்த குற்றவாளிகளை இப்போ வரைக்கும் கைது செய்யாமல் இருக்குது காவல்துறை காவல்துறை இருக்காங்க இந்த அரசாங்கமும் கைது செய்யாமல் இருக்குது குறிப்பிட இன்னொன்று சொல்லப்போனால் அந்த துப்பாக்கி சூடில் சம்மந்தப்பட்ட ஒரு அது அதிகாரிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம் இதை எதிர்த்து விஜய் அவர்கள் யாரும் பேசிட்டு பரந்தூர் மக்கள் இப்போ வரைக்கும் விவசாய மக்கள்

அதிகாரம் வந்து கிடைச்சாதான் எல்லாம் பண்ண முடியும் ஏங்க சொல்லுவா இன்னைக்கு விஜய் விஜயோட பொஷன் வேற முற்று முழுதாக வேற விஜய் இன்றைக்கு பரந்தொருல போய் நின்று இந்த மக்களுக்கு ஆதரவாக நான் நிற்பேன் என் உயிரே போனாலும் இந்த இடத்துல விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம்னு வைங்களேன் என்னவாகும் கத்தி படத்தில் பார்த்தீங்களே அது நிஜமா நடக்கும் இங்கே பெரிய போராட்டமாகும் பேசு கொடுப்பட்லாம் மாறும் மாறுவம் எல்லா சேனலும் திருப்பாங்கல்ல விஜய் செஞ்சாரா இல்லை என்ன பண்ணல விஜய் அதிகாரத்துக்கு வர தேவையில்லை நான் சொல்றேன் விஜய்க்கு அவ்வளோ ஃபேம் இருக்கு அவ்வளோ பெரிய புகழ் வீழ்ச்சல் அவர் நினைச்சாருன்னா அதை வைத்து என்னென்னவோ செய்யலாம் இன்னைக்கு நாம கட்சியோ அண்ணன் சீமான அவர்களோ அதிகாரத்துக்கு வந்தால் செய்ய முடியும் ஏன்னா நாங்கள் என்னென்னலாம் அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியுமா எல்லாம் பேசிச்சு எங்களை முடக்குவதற்கு தான் பார்க்குறாங்க எங்களை வந்து காலி பண்ணுறது தான் பார்க்குறாங்கள தவிர்த்து நாங்கள் எங்களுக்கான வேறு எதுவுமே கிடையாது ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாதுல்ல விஜய்க்கு இருக்கக்கூடிய கூட்டம் பின்புலம் அந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது வேறு விஜய் பேசினா இன்றைக்கி பேசப்படும் பொருள் விஜய் ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசினா என்ன வேங்கை வெயில இப்போ வரைக்கும் அந்த குற்றவாளிகள் மலம் கலந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கும் இல்லையா விஜய்யோட இளைப்பட என்ன இருக்குது அதாவது அதை பற்றி பேசுகிறாரா கள்ளச்சாராய மரங்கள் நினச்சல விஜய் போய் பார்த்தாரில்ல பார்த்தாரோ இல்லையா பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு வராருங்க ஏன்னா கல்யாணத்துக்கு இருக்காரு வாழ்த்து சுட்டு வர மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடுறாரு அந்த கள்ளச்சாராய மரம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யார் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் நிர்வாக தொழிலை கண்டிக்கணுமா இல்லையா எதுவுமே செய்யலையே அப்புறம் என்ன விஜய் வந்து கழட்டி அப்படியே திரி போட்டுருவாருங்கிறீங்க நம்ம மீனவர்களை அடிச்சு அனுப்புகிறாங்க பக்கத்துல நண்டு ராணுவம் ஆமாம் இளைஞர் ராணுவம் இலங்கையில் விஜய் என்ன சொன்னார் இங்கே கட்சியை ஆரம்பிச்சார்லப்பா கட்சியில் இருக்குல்ல என்ன பண்ணார் கண்டனம் எதிர்ப்பு இல்லையே ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்து இது பற்றி நான் பேசுகிறேன் ஒரு இந்த மாநாட்டில் விஜய் விஜய் எவ்வளோ பேசுனாரு அதற்கு வந்து ஆ ஊ அப்படின்னு சொல்லி எத்தனையோ சில்லறை விட்டாங்கல்ல அவங்க இதிலே சொல்கிறேன்னு சில்லறை சதவீட்டாங்கள அதே போல் ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்து இந்த மாதிரி மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க இந்தியா நம்முடைய நேவி என்ன பண்ணிட்டு இருக்கு ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு கண்ணனம் தெரிவிக்க மாட்டிங்களே அப்படின்னு பேசினால் போதும் விஜய் அவர்கள் பேசினால் போதும் செய்வாரா நான் கேட்கக்கூடிய கேள்விதான் தான் செய்வாரா செய்ய மாட்டார் பயம் விஜய்க்கு பயம் சீமான் வந்து விஜய் எதிர்த்தா விஜய் ஓட்டு போட மாட்டாங்க நீ என்ன சொல்லணும் லூஸ் லூ இந்த மாதிரி விவாதத்தை வைக்கிறவனே லூஸ் தரமாக வைப்பான் வாரத்தையே விஜய் ரசி விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக யாருக்கு வேணால் ஓட்டு போட்டுருப்பாங்க இப்போ அரசியல் கொண்டாடல யாருக்கு போடுவாங்க விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இன்னும் சிலர் நான் வந்து தமிழர் காலத்தை சேர்ந்தவன் தான் ஆனாலும் என்னுடைய வாக்கு சீமானுக்கு தான் சொல்லிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் நான் வந்து சீமானு போட மாட்டேங்கிறாங்க அதை தற்கொலைகளில் உங்களுக்கு ஓட்டே போட தேவைங்கிறேன் நான் நாங்கள் அதிகாரத்துக்கு வர வரல தமிழருக்கு பிரச்சனை அடித்தா கேள்வி கேட்க ஒரு கட்சி இருக்குது இன்றைக்கி தமிழை அடித்தா சீமான வந்து நிப்பாண்டா தமிழுக்கு பிரச்சனை சீமான் வந்து நிப்பான்டான்னு கேட்குற ஆள் இருக்குல்ல அப்போ இதனால் நாம் தமிழர் வாக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையா குறையாதுங்க சத்தியமாக குறையாதுங்க பெருமளவுக்கு வாக்கு வங்கி வேணால் பெறாமல் இருக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க ஏ நாம் தமிழ் கட்சி இழப்பு இருக்குது ஒன்றுமே இல்லை எங்களுக்கு என்ன இழப்பு என்ன இருக்குது விஜயத்தெல்லாம் சேர்ந்தது சார் தாங்குவார் பாப்பமா கமலஹாசன் இதை விட நல்லா பேசினாரு அவருக்கு இதை விட முதிர்ச்சியான இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க இன்னைக்கு என்னாச்சு அவரே போய் திமுக சென்றுட்டார் வரட்டுங்கிறேன் ஒண்ணு இல்லைங்க இது தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தை வந்து வந்து தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வழித்தடமாகத்தான் ஒரு வேகத்தடையாகத்தான் நான் வந்து விஜயவே பார்க்கறேன் ஏன்னா இதற்கு முன்னாடி கமலஹாசன் மட்டும் ஒரு தேர்தலில் வந்து அவர் நிக்கலன்னுங்களேன் நம்ம வாக்கு வங்கி எங்கேயோ போயிருக்கோம் நாம வச்சு சூடிய வாக்கு வங்கி எங்கேயோ போயிருக்கோம் அவர் வந்து நின்று இவரும் இவரும் மாற்று தான் அதாவது மாற்றுக்கான சக்தி ஒரு சக்தியாக இருக்கும்போது வாக்கு அங்கே விழுகும் ரெண்டு சக்தியாக மாறும்போது அது ரெண்டாக உடைமா ஒரு பொருதில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் தானே தருறான் தமிழ்நாடு அரசியல் பற்றி ஏதாவது தெரியுதா விஜய்க்கு பால விஷயம் பண்ணுறவங்கள நீ என்னவா பார்க்குறீங்க இல்லை அந்த மாநாட்டில் தற்கொலை தரமா இல்லையாங்க ஒரு பதாகி பால ஊற்றுறேன்னா அங்கே பார்க்குறீங்க விஜய்க்கு மட்டும் இல்லை புது நடிகர்களுக்கு அப்போ அந்த கூட்டம் வந்து யாருக்கு வாக்கு செலுத்த போகுது இல்லை விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் அஜித் ரசிகர்களும் அவர் ஓட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க மாநாட்டில் கலந்துருக்காங்க மீடியாக்கள் வந்து பேசியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க விஜய் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அவரை பார்க்கணுன்ற போயிருப்பாங்க தவிர ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் சரியானதை யார் செய்தாலும் அவர்களை வந்து ஆதரிங்கள் விஜய் செய்தால் ஆதரிங்க தமிழமா இது வரைக்கும் அவர் செய்யலை இனிமேல் செய்வாராங்கிறதா நம்ம கேள்வியாக இருக்குது அமைதியாக இருக்காரு தமிழர் வெற்றி கிளம்பலாம் தமிழர் வாழ்த்து கிளம்பிக்கலாம் எல்லாத்தையும் வாழ்த்து தான் போடுவாரு தவிர பிறந்த வாழ்த்து போடுவார் வாழ்த்தா போட்டு இருப்பாரு தவிர மற்றபடி எந்த தீவிர வாழ்த்து போடுவாரு ரம்ஜான் வாழ்த்து போடுவாரு வாழ்த்தா போடுற தவிர வேறு எந்த வாழ்த்து மாட்டாரு எட்டு லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க கூட்டம் கூட்டம் கூட தான் செய்யும் பக்கத்து மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு இதே போல கட்சியாரம் அமைச்சர்களுக்கு கூட்டம் கூடியிருக்கு காலப்போக்கில் என்ன வாயிருக்காங்க வரலாற்றை எடுத்து படிச்சு உங்களுக்கு தெரியும் இன்று அரசியல் தெரியாத தற்கொலை கொடுத்த வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாதுங்க நாலு பேராக இருந்தாலும் நறுக்குண்டு இருக்கணும் முன்னூறு பருத்தர்கள் பார்த்துருக்கீங்களா அந்த கதை தான் இவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறது மேற்று கிடையாது எப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க சீமான் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் அறிவார்ந்தவர்கள் கற்றவர்கள் அரசியல் புரிதல் இருக்கக்கூடியவர்கள் விஜய் இருக்காரு நடிகர் நீங்க தலைவர் அவர் நடிகரில் சிறந்தவர் ஆளுமை மிக்கவர் அரசியலில் எனக்கே அவர் ஜூனியர் உங்களுக்கு அவன் கட்சிக்காரன் வச்சு பாருங்க அவருக்கே தமிழ் தேசியம்னா திராவிடனா என்ன தெரியல தெரியாம தான் அப்படி ஏதோ போட்டு உளடிட்டு இருக்காரு அறவே கடத்தனமா விஜய் பேசிட்டு இருக்காரு காட்டாம பேச நினைக்காத நீங்க நடிகர் விஜய் அவர்கள் உங்க தகுதி கேட்ட மாதிரி நீங்க பேசல உங்களை எத்தனை இடத்துல உங்களுக்கு நான் நின்று என் தம்பி தம்பி அன்பை பொழிந்த எங்கள் அண்ணன் சீமான் மீது வன்மத்தை கேட்குறீங்க அப்படின்னா எங்களுடைய பதில் தான் இருக்கும் அரசியல் ஒன்றும் இல்லை நாங்கள் திமுக எதிர்காங்களோ விஜய்னால் எதிர்க்க முடியாது சரிங்களா எங்களை எவ்வளோ எங்கள் மீது எவ்வளோ ஆட்டாக்கு முறையில் வரும் எங்கள் மீது குண்டாஸ் போடுவாங்க எங்கள் மீது வந்து நெருக்கடிகள் அதிகமாக வரும் அதெல்லாம் விஜய் ரசிகர்கள் தங்குவாங்களா ஏன்னா அந்த கூட்டம் எதுக்கான கூட்டம்னு பார்க்கணுங்களா நீங்கள் இன்றைக்கி விஜய்க்கு கூடுது இன்றைக்கி கூடுது நாளைக்கு அவருடைய செயல்பாட்டை வைத்து தான் வாக்கு என்ன ஒழுங்குங்கிறத தீர்மானிக்கும் இன்னொன்று திமுக அதிமுக இருக்கிற மற்ற கட்சிகளை வந்து சும்மா இருக்க மாட்டாங்க படுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க வேலை செய்வாங்க காலத்தில் இறங்கி களம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் பதினான்கு வருஷமாக உழைக்கிறோம் களம் எப்படி இருக்கும் திமுக அதிமுக எவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்க ஒவ்வொரு பூத்துக்குள்ளே எந்த மாதிரியான சிக்கல் நடக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ சிக்கல் இருக்கு மக்கள் பிரச்சனை என்னென்ன இருக்குது அதெல்லாம் எப்படி அணுகணுங்கிறது எங்களுக்கு ஒரு பாடம் இருக்குது நாங்களே இன்னும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் விஜய் வந்து குழந்தை அவரே சொல்கிறாரு நாங்கள் குழந்தைன்னு அவர் குழந்த தான் அவர் களத்தை புரிஞ்சுக்கிட்டு கட்சியை புரிஞ்சுக்கிட்டு அங்கே கட்டமைப்பு உருவாக்கிட்டு அதில் நடக்கக்கூடிய அவங்க பிரச்சனையை சமாளித்து இனிமேல் வந்து தேர்தலில் போட்டிட்டு அவர் நகர்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போதைக்கு விஜயம் ஒன்றும் கழிக்க முடியாது கொள்கையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்கிறீங்களா யாரு நீங்கள் புரியல அவரோட கொள்கையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதா ஐயோ அவர்கிட்ட கொள்கையை இல்லைங்கிறேன் சீமான சொல்லியிருந்தாங்க ஒரு படத்தில் ஹீரோ இல்லைன்னு ஒன்று என்ன இப்படி இருக்க தரமா இருக்காதா இல்லை இப்போ திராவிடம் தமிழ் தேசியும் பேசுகிறாருல அப்போ அந்த அந்த கொள்கையை எதிர்க்கவங்க ஒரு வாசத்துவாங்க திராவிடத்தை தமிழர்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்தது திராவிடம் ஆமா அதற்கு எதிராக பெரு அன்ற அந்த அந்த சாகும் போது சாவிலிருந்து பிறந்து பெரிய அளவுக்கு வெடித்து வளர்ந்தது தான் தமிழ் தேசியம் ரெண்டு எப்படி ஒன்றாகும் எப்படிங்க ஒன்றாகும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்கிறீங்க அவங்கிட்ட கொள்கையே இல்லைங்கிற நீங்க என்ன கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்கிறீங்க அப்படி விஜய் அவர்கள் தான் வந்து அப்படி தமிழ்நாட்டை திருப்பி போட்டுருவா நம்பினீங்கன்னா பரமா படிடா அப்படின்னு சொல்ல முடியும்